தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நேற்று நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நமக்கு வந்து செப்டம்பர் 12 நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னேன். சரி, ரெண்டாவது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே வந்து சாயந்தரம் 5 மணி எதிர்பார்த்து நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை பற்றி சில விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறது. எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? அதுதான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 158 சென்டர் கிட்டே இருக்கும் ஓவராலாக, டோட்டலாக நார்மலாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் 198 சென்டராக மாற்றுறாங்க எக்ஸாம் சென்டர். ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஒரே டைமில் எல்லோரும் ஒரே சென்டரில் இருக்கக்கூடாதுன்ட்டு சென்டரை அதிகமாக பிரித்து போடுறாங்க. இதனால் வந்து அந்த சமூக இடைவெளி அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதனால் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் என்னென்ன பாதுகாப்புலாம் தேவை, அந்த பாதுகாப்பு படி தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதனால் தைரியமாக போய்ட்டு நீங்கள் எக்ஸாமை அட்டன் பண்ணலாம், தவறு கிடையாது, செப்டம்பர் 12. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே எல்லோரும் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லோருமே அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க, நீங்களும் அதை தான் செய்ய போகிறீங்க. ஆனால் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு இன்றைக்கி நீங்கள் எந்த வேலையுமே செய்யாதீங்க. இன்றைக்கி சாயந்தரமே உடனே போய் நெட் சென்டர் போய் தேடிட்டு உடனே அந்த கூட்டத்தில் நிறைய பேர் வரும். உங்களை மாதிரி ஒரு 10 பேர் 15 பேர் ஒரே டைமில் ஒரு சென்டரில் போயிட்டு எனக்கு முன்னாடி பண்ணுங்கள், அவருக்கு பண்ணிடுங்க, அடுத்து நான் அடுத்து நான் சொல்லிட்டு ரொம்ப அந்த அறிகுறியாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணுறதுனால 2-3 விஷயங்கள் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. ஒன்று வந்து இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்கிறோம், லாபத்தை பார்ப்பாங்க, அமௌண்ட் அதிகமாக கேட்பாங்க, நீங்கள் பரவாயில்லன்னு கொடுப்பீங்க, நிறைய தொந்தரவுகள் நடக்கலாம். ஸோ ஒரே டைம், ஏன்னா இது இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு பொதுவான ஒரு தேர்வு, பொதுவான ஒரு போட்டித் தேர்வு. இதில் பாருங்கள், நிறைய பேர் ஒரே டைமில் பல லட்சம் மாணவர்கள் வருவாங்க. நாளைக்கே சரி, அதாவது நாளைக்கும் சரி இன்றைக்கும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் மாணவர்கள் ஒரே டைமில் வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உள்ளே வருவாங்க அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு. அந்த நேரத்தில் சர்வர் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்னோடய ரெக்வஸ்ட்டு அதுதான் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து உடனே அர்ஜென்ட் பண்ணாதீங்க, உடனே போயிட்டு இன்றைக்கே நம்ம பண்ணணும், இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, ஒரு நாள் 2 நாள் போகட்டும், ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் முன்கூட்டியே தயார் பண்ணுங்கள். அதெல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக போய்ட்டு நீங்கள் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து 600 மார்க் மேலே கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாலும் சரி, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷனை கடைசியாக பண்ணாலும் சரி, லாஸ்ட் ஆளாக நீங்கள் இருந்தீங்க. உதாரணத்துக்கு ஒரு 15 லட்சம் மாணவர்கள் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 15 லட்சத்து கடைசி மாணவராக நீங்கள் இருந்தால் கூட சரி, அப்பையும் நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பெண். அந்த மதிப்பெண் தான் உங்களுக்கு வந்து டாக்டர் ஆக்க போகிறது. அதனால் இந்த போட்டியில் போயிட்டு ஒரே டைமில் போயிட்டு ஒரே டைமில் எல்லோரும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நான் பண்ணினோம், பட் எல்லோரும் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஏன் தெரியுங்களா, எல்லோரும் யோசிக்கிற விஷயம், அவங்க எக்ஸாம் சென்டர் இருக்கு இல்லையா, நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கணும், ஓரளவு வாக்கபிள் டிஸ்டன்ஸோ இல்லை உடனே கிட்ட இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணுவீங்க. அது மாதிரி இருக்கிறது நல்ல விஷயங்களா. நீங்கள் ரொம்ப லேட்டாக பண்ணிங்கன்னா எக்ஸாம் சென்டர் நீங்கள் கேட்குற இடத்துல கிடைக்காது, அவங்க ஒரு இடத்துல கொடுப்பாங்க, கொஞ்சம் பஸ் ஏறி போகணும், சிரமப்பட்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவும் எனக்கு தெரியுது. அதுக்காக நீங்கள் ரொம்ப தள்ளி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓரளவு கொஞ்சம் எல்லா மாணவர்களும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த டைமில் கொஞ்சம் எல்லாம் முடியட்டும், 1-2 நாள் கேப் விடுங்க, தவறில்லை எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் எங்கே எழுதினாலும் அதே எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் பாருங்கள். பீக் ஹவர்ஸாக இல்லாமல், இன்டர்நெட் முக்கியமாக பீக் ஹவர்ஸாக இருக்கக்கூடாது, சர்வர் பீக்காக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நேரங்கள் ஏர்லி மார்னிங் பண்ணுற டைமு, இல்லை நைட்டு கொஞ்சம் லேட்டாக அந்த மாதிரி டைமு. ஏன்னா இந்த ஈவினிங் டைமு ஒரு 4 to 8 to 10 இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் க்ரஷ்ஷாக வர ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம் சென்டராக இருந்தாலும் சரி, அந்த சர்வருக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணுற விஷயங்கள்லாம் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒரே டைமில் வெப்சைட் ஓப்பன் பண்ணால் அதை டவுன் ஆகுது, நான் சொன்னேன் இல்லையா, சர்வர் டவுன் ஆகிடும். அந்த டைமில் வந்து நிறைய பாதிப்பு, ஒரு பாதி நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பீங்க, சர்வர் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகளை தவிர்க்கணுன்னா 1-2 நாட்கள் நீங்கள் டைம் கொடுங்க, அதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாங்க. உங்களுக்கு நான் இன்டிமேஷன்லாம் கொடுப்பேன், நம்ம வீடியோ தொடச்சி நம்ம சேனலில் தொடச்சா பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ எந்த டைமில் பெட்டராக இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்னா தயார்படுத்திக்கணுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. செப்டம்பர் 12 எக்ஸாம். இதில் முக்கியமான விஷயம், எல்லா மாணவர்களும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழகத்தில் வந்து நீட் எக்ஸாம் கிடையாது அப்படி தானே சொல்கிறாங்க, அப்போ நம்ம படிக்கலாமானா, இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த வருடம் மேபி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொன்னால் கூட இந்த வருடம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது.
அது அடுத்த வருடம் வரலாம், அல்லது இரண்டு வருடங்கள் கழித்து இதுக்கப்புறம் நீட்டு கிடையாதுன்னு சொல்லலாம். அது எப்படி வேணால் நடக்கும். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிங்க. ஸோ இருக்கிற நாட்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் மிக குறைவு. ஸோ இந்த மிக குறைவான இந்த நாட்களை நீங்கள் செவ்வனே ஒழுங்காக பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பெண் என்பது கிடைக்கும். அதனால் நிறைய எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய கோச்சிங் மெட்டீரியல் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க, நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். அந்த கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே இன்னொரு எக்ஸாம் எழுதி அந்த கரெக்ஷன் இல்லாத அந்த தவறு இல்லாத திரும்ப ஒரு எக்ஸாம் எழுதுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருங்க, நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும். ஸோ அப்ளிகேஷனுக்கு அவசரப்படாதீங்க, அப்ளிகேஷன் ரெண்டு மூணு நாள் சென்று நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.